வணக்கம், இது ஜான்சி அரசவை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வஞ்சிர மீன் கருவாடு தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கருவாடு உங்கள் மீனவன் மூக்கையூர்ல இருந்து வாங்கியிருக்கோம். இப்போ அந்த கருவாடை ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே, உங்கள் மீனவன் மூக்கையூர்ல இருந்து பார்சல் வந்திருக்கு. என்னன்னா வஞ்சிர கருவாடு, வாசனை சும்மா பட்டையை கலப்புங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ வெளியே வந்து சமைச்சு காமிக்க போகிறோம். அங்க வீடியோ கொடுக்கலாம். நல்லா மஞ்சள்லாம் போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு. செம்ம டாப் குவாலிட்டி கருவாடு. ஒரு கிலோங்க, ரெண்டு தலை இருக்கு. வாவ் வாவ் வாவ், இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கருவாடு பார்த்துருக்கீங்களா? வேற லெவல். பக்காவாக ரெண்டு மீன் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வெயிட் வந்து ஒரு கிலோ கொஞ்சம் மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா மஞ்சள்லாம் போட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. சூப்பர், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்படியா இப்படியான்னு தெரியல, சரி எப்படியோ வச்சுருவோம். சூப்பர், ரெண்டு பெரிய வஞ்சிர மீன், 1 கிலோ, 700 ரூபா. அது கொரியர் சார்ஜோடு சேர்த்து. இப்போ இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குழம்பு வைக்கிறதா தொக்கு வைக்கிறதான்னு பிளான் பண்ணிருக்கோம். என்ன பண்ண போகிறோம் ஆக்சுவலாக? தொக்கு ஃபஸ்ட்டு, தொக்கு இன்னொரு நாள் குழம்பு வீடியோவும் போடுறோம். பாருங்கள், இப்போ சமையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், 4 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். 5 பச்சை மிளகாய், தனியா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன். வஞ்சிர கருவாடு 100 கிராம் எடுத்துருக்கோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுடலாம். நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை இது கூட போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதோ பச்சை மிளகாய் இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூளும் தனியாத்தூளும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூளும் ஜீரகத்தூளும் இது கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ தொக்கு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்டேஜில் கருவாடை இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணிடலாம். சுவையான வஞ்சர மீன் கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி சுவையான ஃப்ரெஷ்ஷான கருவாடு வேணும்னா உங்கள் மீனவன் முக்கியோர் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு எங்கள் அம்மாவோட சமையல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.